வெஸ்ட் மினிஸ்டர் மற்றும் சிப்பாக்கா இணைந்து கோவிட் அவசர சிகிச்சை பிரிவு தொடக்கம். தரமான கோவிட் கிரிட்டிக்கல் கேர் சேவைகளை வழங்குவதற்கும் தற்போதைய சுகாதார நிலைக்கு ஏற்ப நவீனமயமாக்குவதற்கும் வெஸ்ட் மினிஸ்டர் ஹெல்த் கேர் சிப்பாக்காவுடன் இணைகின்றது. COVID ICU open. I would like to invite Dr. Ashwati to hand over the bouquet to Dr. Arun Kurandai Velu, please. Please, Ravi, Duty Medical Officer, to hand over the bouquet to Dr. Raghuram, Medical Director of Westminster. This is Shirisha, Human Resource Manager of SIPAKA, to hand over the bouquet to Mr. Rajesh. Mrs. Shirley Pretty, Regional Nursing Supervisor of SIPAKA, to hand out the bouquet to our Managing Director, Dr. Raja Amarnath, please. Mr. Magesh, Unit Coordinator of Vilupuram, to hand out the bouquet to Dr. Raja Marumuthu, Project Director of SIPAKA, please. SIPAKA on the brainchild Dr. Raja Amarnath, for 2014, ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணும் ஐசியூன்னு சொல்லும்போது ஆரம்பித்தோம். அதுலேருந்து இன்றைக்கி வந்து 300 ஐசியூ பெட்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா, ஒரிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் சின்ன கார்பரேட் ஹாஸ்பிட்டல், எல்லாத்துலேயும் ஐசியூ மட்டும் நடத்திட்டு வர்றோம். 300 பெட்டுங்கிறது நீங்கள் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டாலே ஒரு 300 ஐசியூ பெட்ஸ் நடத்த முடியாது. நாங்கள் 300 ஐசியூ பெட்ஸ் இதுவும் தாண்டி கிராமங்களில், அதாவது ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல், விழுப்புரம், இங்கேயும் நம்மளோட ஐசியூ நடத்துகிறோம். வெஸ்ட்மினிஸ்டர் ஒரு போன வாரத்தில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஐசியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. ஒரே வாரத்தில் அத்தனை ரிசோர்ஸையும் கொண்டு வந்து இங்கே எங்களால் ஒரு வாரத்தில் இங்கே ஐசியூ பண்ண முடியுது, பண்ணிகிட்ருக்குறோம், ஆரம்பித்தோம். இப்போ தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸில் அந்த மருத்துவர் அவரோட குடும்பத்தை தியாகம் பண்ணி இங்கேயே காத்திருந்து காப்பாற்றணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தாவே இட் இஸ் அ ஹாஃப் கியூர். ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஓப்பன்ட் அப் அவர் ஃபெசிலிட்டி டு எவ்ரி பப்ளிக் அண்ட் தென் வி ஆர் மேக்கிங் இட் மோர் அஃபோர்டபுள் ஸோ தட் நோ வி கேன் கான்ட்ரிபியூட் டு த எஃபர்ட்ஸ் வாட் கவர்மெண்ட் இஸ் டூயிங், வாட் பப்ளிக் இஸ் டூயிங். ஸோ தட் இஸ் ஆஸ் அ மெடிக்கல் எத்திக்ஸ் நம்மளால் எவ்வளோ பப்ளிக்கு சர்வ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நேரத்தில் வி ஓப்பன்ட் அப் ஆல் அவர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வித் தட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங். இப்போ இந்த whatever the pandemic that is happening and second wave, ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுன்னா ஆக்சிஜன் இருக்குது, பட் மோர் பீப்புளுக்கு அது இப்போ ரெக்குயர்மெண்ட் ஆகிருந்ததுனால அது ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் இப்போ கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு பெட்ஸ் கஷ்டமாக இருக்குது. எத்தனை ஃபோன் கால்ஸ் வருது எங்களுக்கு, இன்க்ளூடிங் ஆந்திராலேருந்து, இன்னொரு சவுத்து தமிழ்நாடுலேருந்து, பெட்ஸ் வேணும், ஆக்சிஜன் ட்ராப் ஆகுது, என்ன பண்ணணும்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வெஸ்ட் மினிஸ்டர் வந்து கிரேட் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் லண்டன், ஒரு ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி கொடுக்குற ஆர்கனைசேஷன். இங்கே நம்ம சென்னையில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஹவு த பில்டிங் இஸ் அண்ட் இட் இஸ் சச் எ கிரேட் யூனோ ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஹியர். ஸோ லெட் அஸ் சி, ஐ மீன் திஸ் தி கமிட்மெண்ட் ஆஃப் SIPAKA அண்ட் தி ட்ரீம் ஆஃப் வெஸ்ட் மினிஸ்டர் டுடே. They are joining hands for the benefit of the society and to save lives, which is the mission of SIPAKA. Thank you, sir. Pati briefa solrunga. Obviously, you know, they all have said already, it's a world-class facility. And the established pandalen, and the initial days then I have been here. So the chairperson was very particular that the hospital should have only the best equipments and best doctors. So it's a very rare combination to see both, you know some, there are so many hospitals in Chennai, so we wanted to be unique. So what we did, we combined the best equipments, not only in India, in the world, I can tell you very, very categorically. So it's the best equipments we have in the world, and the doctors are best doctors. So the combination of two makes it a very real, unique facility in Chennai. Endoscopy suite, we have three beautiful endoscopy suites. In the theatres, you know, operation theatres, we have three operation theatres, which are again ultra modern. It is like, you know, I was working in UK, so I didn't find any difference working there and here. It is absolutely exactly same. So it is to that standard.
So this is the best facility, and we have recently opened this COVID facility. So this is a recent addition to our existing services. Thank you once again. தடுப்பூசி போடுறோம் ஆவரேஜா 50-லேருந்து 100 பேர் வரைக்கும் பர் டே வந்து தேய்க்கிங்க. நாங்கள் ஆஸ் ப்ரீவியஸ்லி டோல்ட் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறது, வி ஆல்சோ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் அண்ட் சப்போர்ட்டு. ஸோ டில் டுடே ஃப்ரம் த டே ஆஃப் வேக்சினேஷன் வாஸ் கிவன் டு வெஸ்ட்மின்ஸ்டர் ஹெல்த் கேர், வி ஆர் டூயிங் ஒன்லி அட் 250 ருபீஸ் பர் வேக்சின் சார். So vaccine, in the two vaccine pathina Covaxin and Covishield irukku illaya, Covishield is the Oxford, you know, Oxford University health board, AstraZeneca company is making. So they have done extensive trials. Namma Covaxin gerradhu India la irukkira vaccine, okay, they have done trials there also. For any vaccine to be approved for public use, they have to undergo several, you know, formalities. One of which is three phase trials. So phase 1, 2, 3. Phase 1 la enna pannuvanga, small population test pannuvanga. Then phase 2, slightly higher population, number of patients, beneficiaries we should say. Avangala test pannuvanga. Appuram phase 3. Phase 3 will be big number. I'm talking about 50,000 plus. Avlo patients la adha test pannittu side effect edhum varalenu therinjadha adukku approval e tharranga. Even after approval, இப்போ டபிள்யூஹெச்ஓவில் பார்த்தீங்கன்னா ஃபார் எமர்ஜென்சி யூஸ் அப்படின்னு கொடுப்பாங்க ட்ரையலில் இருக்கிற வேக்சின். இப்போ இது எல்லாமே ரெண்டு நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிற ரெண்டு வேக்சினுமே தேவ் கம்ப்ளீட்டட் த ட்ரையல்ஸ் ஆஃப் ஆல் த்ரீ ட்ரையல்ஸ் தேவ் கம்ப்ளீட்டட். தே ஆர் சர்டிஃபைட் டு பி சேஃப் ஃபார் யூஸ். இந்த ரேர் கிளாட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து வேக்சின் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பண்ண ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது. ஸோ அதுவும் இன்சிடென்ட்ஸ் பார்த்து இன்சிடென்ட்ஸ்னு சொன்னால் இப்போ ஒரு 100,000 வேக்சின் கொடுத்தா எத்தனை பேருக்கு வருது, அது மாதிரி பார்க்க போனால் நேற்று கூட பேப்பரில் வந்தது பார்த்தீங்களா, அந்த 10,000 பேருக்கு போட்டால் 2 இல்லை 3 பேருக்கு வருது இது மாதிரி கிளாட். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி வித் ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சின் அதுதான் சொல்லியிருக்காங்க. பட் இஃப் யூ சி அந்த அந்த பர்டிகுலர் காம்ப்ளிகேஷன் சும்மாவே அந்த இன்சிடென்ட்ஸில் தான் வருது ஆர் ஸ்லைட்லி மோர் ஆல்சோ. ஸோ இது வேக்சினால தான் வருதா அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியலன்னு யூரோப்பியன் ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. டைரக்டர் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் ரகுராம் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டேக் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் மிஸ்டர் ராஜேஷ் ஹூஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆர் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ராஜா அமர்நாத் அண்ட் ஆர் ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ராஜா மாரிமுத்து எஸ் வெல். உலகத்திற்கும் ஓர் தாய்மடி பூவி, அதை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது நமது கடமை. தேங்க்யூ ஆல்.